ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. அனைவருக்கும் வணக்கம். சூரியனின் யூடியூப் காணொலி மூலமாக இன்று நாள் மூலை சந்திக்கிறேன். இன்றைய தின முக்கியங்களை பிரதி செய்திகள் தொடர்பில் இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். சூப்பர் டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று 2 மாதங்களின் பின்னர் நாட்டை வந்தடைய இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இன்றைய நாளிலே முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக இந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. 1,00,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் மற்றும் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களின் பின்னர் இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்திற்கு சூப்பர் டீசல் கொண்டு வரப்படுகிறது. இதேவேளை தேசிய எரிபொருள் அட்டை திட்டத்தின் கீழ் அரசு வாகனங்களை பதிவு செய்வது குறித்த முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இணைய வழியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சருடைய செயலாளர்கள், மாகாண செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாடின் காரணமாக பாடசாலைகள் வாரத்தின் 3 நாட்கள் நடத்தப்பட்டிருந்தன. தற்போது இந்த சிக்கல் தீர்ந்திருக்கின்ற நிலையில் வாரத்தின் 5 நாட்களும் விடுமுறையின்றி பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தி யோசனையொன்றை முன்வைத்திருக்கின்றார். டிசம்பர் மாத ஆரம்பம் வரையில் விடுமுறையின்றி வாராந்தம் 5 நாட்களும் பாடசாலையை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தி இதனை கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் நேற்று நாளிலே தெரிவித்திருந்தார். தற்போது நாடு முழுவதும் வாராந்தம் 5 நாட்களும் பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. பாடசாலைகளுக்கு போக்குவரத்து காரணம் சமூகம் அளிக்க முடியாத நிலைமைகள் குறித்த முறைப்பாடுகள் எவையும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்த பாடசாலைக்கு சமூகம் அளிப்பதற்காக போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் அது குறித்து போக்குவரத்து சபை உள்ளிட்ட தரப்போடு கலந்துரையாடி அந்த பிரச்சனையை தீர்த்து வாராந்தம் 5 நாட்களும் பாடசாலைகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோவிட் பரவலுக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்திச் செல்வது குறித்த எச்சரிக்கை எதனையும் சுகாதார அமைச்சு இதுவரையில் முன்வைக்கவில்லை என்பதோடு அதற்கான வழிகாட்டுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை சுகாதார அமைச்சு வழங்கினார். அதன்படி பாடசாலைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்திருக்கின்றார். உலகின் பல்வேறு நாடுகளிலே தற்போது அபாயகரமான ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கின்ற அல்லது அபாயகரமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற மங்கி பாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற குரங்கு காய்ச்சல் நோய் தொடர்பிலே தற்போது இலங்கை சுகாதார வெளியீட்டு பணியகம் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இலங்கையில் இதுவரையில் இந்த மங்கி பாக்ஸ் எனப்படுகின்ற குரங்கு காய்ச்சல் காரணமாக எவரும் பாதிக்கப்படவில்லை என்று சுகாதார தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையில் மங்கி பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சல் நோயோடு இதுவரை யாரும் அடையாளம் காணப்படவில்லை என்று பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விஷேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த நோயை பரிசோதித்து அடையாளம் காண்பதற்கான வசதிகள் இலங்கையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் இந்த குரங்கு காய்ச்சல் நோய் பூகோள அவசர நிலையாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் இந்த நோயோடு யாரும் இருக்கின்றனரா என்பதை அறிவதற்கு சந்தேகத்திற்குரிய மாதிரிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பரிசோதிக்க முன்னதாக உத்தேசிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது அதற்கான வசதிகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை இந்த நோயினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்பது கொஞ்சம் ஆறுதலான ஒரு செய்தியாக கிடைத்திருக்கிறது. வடக்கில் 2 இயற்கை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு அதானி நிறுவனத்திற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தி இன்றைய நாளிலேயே கிடைத்திருக்கிறது. வடக்கில் 2 இயற்கை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான திட்டங்களுக்காக $500 மில்லியன் அதிகமான முதலீட்டை மேற்கொள்ள இந்தியாவினுடைய அதானி நிறுவனத்திற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வலுசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ட்விட்டர் பதிவு ஒன்றில் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதன்படி மன்னாரில் 286 மெகாவாட் மற்றும் பூநகரில் 234 மெகாவாட் காற்றலை திட்டங்களுக்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. நீண்டகால ஆய்வின் பின்னரே பல்வேறு புலம்பெயர் அமைப்புகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. நீண்டகால ஆய்வின் பின்னர் பல்வேறு புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் மீதான தடை நீக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு தடை நீக்கப்படுவதும் தடை பட்டியலில் புதிதாக அமைப்புகள் மற்றும் தனிநபர்களை சேர்ப்பதும் நீண்டகால ஆய்வுகளின் அடிப்படையில் இடம்பெறும் என விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மையில் 6 புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் மற்றும் 316 தனிநபர்கள் மீதான தடை நீக்கப்பட்டிருந்தது. அந்த அமைப்புகளும் தனிநபர்களும் இந்த காலப்பகுதியில் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதி வழங்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே அவர்கள் மீதான தடை நீக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. எனினும் அந்த அமைப்புகள் தொடர்பாக தொடர்ந்தும் கண்காணிக்கப்படும் என்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை தெரிந்தால் மீண்டும் தடை விதிக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையிலிருந்து தாய்லாந்திற்கு சென்றிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தன்னுடைய பயணங்கள் அனைத்தையும் தனது தனிப்பட்ட பணத்தின் மூலமாகவே மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். தமது செலவுகள் அனைத்தும் தனிப்பட்ட பணத்தினூடாகவே மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்சேனுடைய இந்த கருத்தை குறிப்பிட்டு அரசாங்க தகவல் திணைக்களம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய செய்தியாளர் மாநாட்டில் வைத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினுடைய செலவினங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர் பந்துல குணவர்தன சிங்கப்பூரில் இருந்து தாய்லாந்து செல்வதற்கான செலவினை அரசாங்கமே ஏற்றிருந்ததாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்து அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தமது தனிப்பட்ட செலவினங்கள் அனைத்தையும் தாமே மேற்கொள்ள
வந்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்திருந்தார் என்ற செய்தியும் இன்றைய நாளிலே கிடைத்திருக்கிறது. இவை இன்றைய தினத்தில் முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள். அவற்றை காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜித் முகமது ஷாஜஹான்.